இதுதான் காஃபி டேஸ்டிங். ஆஹா, என்னடா இது, பிளெயினா பால் ஊத்தாம சக்கரை இல்லாமலே குடிப்பாங்க. இந்த அணில கீரி பிள்ளைகளும் சரியான வேட்டை. காலங்காத்தால இப்படி உட்காந்து ஆடி மலைகளை பார்த்துக்கொண்டு காஃபியை டேஸ்ட் பண்றதே வந்து ஒரு பயங்கரமான சுகம் தானே. இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கர்நாடகாவுடைய சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ரிபேரிக்காவையும் எக்ஸல்சியாவையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு பார்ப்போம். தெரியாம பண்ணிட்டேன், இது நீங்க பண்ணாதீங்க. ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு Brewcation பை mCaffeine. Brewcation பை mCaffeine அப்படின்னா அது வெக்கேஷன் கிடையாது, இது வந்து பார்த்தோன்னா காஃபியை சம்பந்தமான ஒரு வெக்கேஷன் எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்லேஷ்பூர், இது வந்து ஹசன் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, கர்நாடகா. இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கர்நாடகாவுடைய சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து நம்ம ஊட்டியை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறோமோ அதேமாதிரி இந்த ஊரில் வந்து இந்த ஏரியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பார்த்திங்கன்னா மழையோட தான் இந்த இடம் ஸ்டார்ட் ஆகும். மழை இருந்தால் தான் இந்த இடம் வந்து களைகட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய முக்கியமான விஷயங்கள், நிறைய தாவரங்கள்லாம் இங்கே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த இடம் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 இடத்துல இது ஒரு இடமாக வந்து கருதப்படுது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இது கிடையாது. பட் ஆனால் நான் இங்கே தங்கியிருக்கிற இடத்துலேயே வந்து நான் பார்த்து வியந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது, பலாப்பழம், கொய்யாக்காய், மாங்காய், ஒன்றும் நிறைய ஊறப்பட்ட விஷயம் இருக்குது. அண்ட் ப்ளஸ் இங்கே வந்து கேஷ் கிராப், அதாவது மக்கள் வந்து நம்பி வந்து பயிரிடக்கூடிய ஒரு ஒரு விஷயம். பெரிய பெரிய எஸ்டேட்டுகள் முதலாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டால் நம்மளுக்கெல்லாம் இப்போ அமௌண்ட் வரும்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தான். இந்த காஃபி வந்து நம்மளுக்கு வந்து குடித்தா எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ ஹாப்பியாக, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு வருது. அதேமாதிரி காஃபியை வந்து நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும்போதும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். ஸோ அந்த வகையில் mCaffeine ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டை தான் உங்களுக்கு நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் சொன்னது mCaffeine காஃபி ஃபேஸ் கிராப். இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம டெட் ஸ்கின் செல்ஸை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நரிஷ் பண்ணி ஒரு நாள் முழுக்க உங்களுடைய ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிது. இந்த காஃபி ஃபேஸ் கிரப்பில் இருக்கிறது 100% பியூர் அரபிக்கா காஃபி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெட் செல்ஸை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸும் வந்து கிளியர் பண்ணுது. அண்ட் ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு ஜாலியான ஒரு ஃபீலிங்கும் இது கொடுக்குது. நம்மளோட ஸ்கின்னை நரிஷ் பண்ணக்கூடிய ஆர்கன் ஆயில் இதில் இருக்குது. இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கிறது. நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாலிஷ் பண்ணி அண்ட் சூத் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் அரைச்சி போடப்பட்ட வால்நட் அப்படின்ற ஒரு சிறப்பான விஷயம் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நேச்சுரல் அண்ட் மேட் சேஃப். நம்ம ஸ்கின்னுக்கு தீங்கு விளையக்கூடிய ஹார்ம்ஃபுல்லான எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இதில் கிடையாது. ஒன்லி காஃபியோட குட்னஸ் மட்டும்தான். நம்ம ஸ்கின்னுக்கு ஹார்ம்ஃபுல்லான எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இதில் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி பியூர் 100% காஃபி. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா சர்டிஃபைட், 100% வீகன் அண்ட் க்ரூயல்டி ஃப்ரீ. அதாவது இதை எந்த அனிமல் மேலேயும் டெஸ்ட் பண்ணல, அதே மாதிரி எந்த ஒரு அனிமல் இன்க்ரீடியன்ஸும் இந்த ப்ராடக்ட்டில் கிடையாது. mCaffeine வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜீரோ பிளாஸ்டிக் ஃபுட் பிரிட் அப்படின்ற ஒரு விஷயத்தை. அதாவது என்ன அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கோட அதிக பிளாஸ்டிக்கை அவங்க ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. இதையே அவங்க தொடர்ந்து பண்ணுறாங்கன்னா ஒரு சஸ்டைனபிளான என்விரான்மெண்ட், அதாவது சேஃபான ஒரு உலகம், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு சுற்றுச்சூழலை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிளாஸ்டிக் விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அடிக்கடி டேன் ஆகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூட்டபிள். பிளாக் ஹெட்ஸ் மட்டும் இல்லாமல் டேனை ரிமூவ் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. இந்த காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப்பை கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க, சர்க்குலர் மோஷனில் ஒரு 1 மினிட்க்கு மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணதுக்கப்புறம் சீரம் இல்லை மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ் நீங்கள் ஒரு வாரத்துக்கு 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். mCaffeine ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா www.mCaffeine.com போங்க. அண்ட் அங்கே உங்களுக்கு மாக்காப்பா 15 அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். mCaffeine ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம அடிங்க. ஸோ காஃபி இங்கே வந்து நிறைய கிடைக்கிறதுனால இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 4 வகையான காஃபியை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். காலங்காத்தால் இப்படி உட்காந்து ஆடி மலைகளை பார்த்துக்கொண்டு காஃபியை டேஸ்ட் பண்ணுறதே வந்து ஒரு பயங்கரமான சுகம் தானே. ஸோ இன்றைக்கி நான் என்னென்ன காஃபிலாம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேர்ல்டே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு காஃபி வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரபிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொபாஸ்டா அண்ட் எக்ஸல்ஸா அண்ட் ரிபேரிக்கா. இது என்ன, அது பேரிக்கா போரிக்கான்னா அது பேர் வச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காஃபிலாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அரபிக்கா அப்படின்ற காஃபி தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து லார்ஜஸ்ட் கன்சியூம்டு காஃபின்னு சொல்லலாம். நிறைய வகை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பயிடுறாங்க. அது வந்து வேர்ல்டு வைஸ் ஃபேமஸ்ப்பா.
ஓகே. ஸோ இந்த காஃபிலாம் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது என்னடா இப்படி நர நரன அழகாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து நான் லேட்டஸ்ட்டாக போன பேங்காக் ஞாபகம் வருது. அங்கே வந்து ஒரு ஸ்பாவில் பார்க்கும்போது வெறும் காஃபி பீன்ஸை வச்சு ஒரு மசாஜ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து அந்த காஃபி ஒரு இதில் ஒரு மிக்ஸில் கலக்கி அதை வந்து நம்ம பாடியில் தடவி அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அது காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டீம் பாத் மாதிரி எடுக்க வச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்தவங்க ட்ரை பண்ணாங்க. ஸோ எனக்கு அந்த ஞாபகம் வருது. ஆஹா, சூப்பர். எனக்கு பிடிச்சதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழமாக சாப்பிட்றத விட நம்ம வந்து காயாக சாப்பிட்றது தான் மாதிரி மாங்க மாதிரி இது இல்லை இல்லையா. இந்த அணில் கீரி பிள்ளைகள்லாம் சரியான வேட்டை. இப்போ ஃபஸ்ட்டு இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கா. இதை நான் சொன்னேன் இல்லையா, வந்து வேர்ல்டு வந்து 60% வந்து இதுதான் வந்து அதிகமாக வந்து மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க குடிக்கிறாங்க. ப்ளஸ் அதேமாதிரி இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுதான் விளைவிக்கிறாங்க. இது வந்து இதோட பேசிக் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம தினந்தோறும் குடிக்கிறோம் இல்லையா. பேசிக்காக நம்மளுக்கு வந்து இது ஜாஸ்தியாக வேர்ல்டில் இருக்குது அப்படின்றனாலே தெரியும், நம்ம கண்டிப்பாக இதை வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாக சாப்பிட்ருப்போம். அரபிக்கா காஃபியில் வந்து என்ன ஒரு இதுன்னா, அந்த லாஸ்ட்டு குடித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கசப்புத்தன்மை ஒன்று இருக்கும். அந்த டிகாஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஹிட்டு ஒன்று அடிக்கும். அந்த ஒரு இது தான். அதுவும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சக்கரை இல்லாமலே குடிப்பாங்க. ப்ளெயினாக பால் ஊற்றாமல் சக்கரை இல்லாமலே குடிப்பாங்க. அவ்வளோ ஃபேமஸான ஒரு அரபிக்கா காஃபியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் பால் ஊற்றி தான் குடிச்சிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொபாஸ்டா அப்படின்ற ஒரு காஃபி வகை. ஓகே, அப்படி மூந்து பார்க்கும்போதே தெரியுது இவன் வந்து பார்த்தினா ரொம்ப கோவக்காரன் அப்படின்ட்டு. காராது, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கசப்புத்தன்மையாக இருக்கும். இதையும் விரும்பி குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அப்படியே பிளெயினாக அப்படியே நுரத்தல்ல கட்டியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறவங்களை காஃபி லவர்ஸ், வெறித்தனமான லவர்ஸ், தீவிர ரசிகர்னுவாங்களே அது மாதிரி ஆட்கள்லாம் வந்து குடிக்கக்கூடிய ஒரு காஃபி தான் இந்த ரொபஸ்டா. இதை வந்து சில டைம் நம்ம தெரியாமல் வாங்கி குடிச்சோம், ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். இந்த ஃபாரின்லாம் போகும்போது பட்டனை மாற்றி அமைச்சிருவோம்ல, அதுமாரிலாம் அமுத்தி இந்த காஃபி நான் ஆக்சுவலாக நான் சாப்பிட்ருக்கேன். எஸ் கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி அதே தான், குச்ச உடனே மூஞ்சி அப்படின்னு போகிற அளவுக்கு ரொபஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசப்புத்தன்மையோடு தான் இருக்குது. இப்போ என் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல்ஸா அப்படின்ற ஒரு இது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா இது ரேர். ஓகே, ஸோ இதோட தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து ரொம்ப டார்க் ரோஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைல்டான ஒரு ஃப்ரூட்டி ஃப்ளேவர் அண்ட் வந்து இது மாதிரி காஃபி குடிச்ச என்னப்பா காஃபி குடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீன் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அரபிக்காவும் ரொபஸ்டாவும் தான் நிறைய விளைவிக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ரேர் தான். இது நம்ம வந்து காஃபி டேஸ்டிங் அப்படின்றதுக்காக ஸ்பெஷலாகவே நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு காஃபி பீன் எக்ஸல்ஸா அப்படின்றது வந்து இந்த ஏரியாவில் மட்டும் இல்லை ஏசியாவிலே வந்து கொஞ்சம் ரேரான விஷயம் தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மனசாச்சு இல்லாமல் நாலு கப் காஃபி குடிச்சுனுக்கிறேன்னா இதுதான் காஃபி டேஸ்டிங். எப்படி வந்து நம்ம வந்து பாரிஸ் சுவிட்சர்லாண்ட்லாம் போனால் ஒயின் டேஸ்டிங் பண்ணுறோம், நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்கிறத விஷயத்தை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சிக்கல் பிடிச்சவன் தான். ஏன்னா இவன் பேரே ஒரு மாதிரி வித்தியாசமான பேர், ரிபேரிக்கா. ஓகேவா, இது என்னடா இது ரிபேரிக்கா பேரிக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா இது வந்து ஒரு நட்டி ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, மலேசியா, இந்தோனேஷியா இது போன்ற நாடுகளில் தான் வந்து இது வந்து அதிகம் கிடைக்கிது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒன்ஸு சாப்பிட்றவங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறமேட்டு அதை சாப்பிடவே மாட்டாங்க. இல்லை அப்படின்னா எனக்கு அதுதான் வேணும்னு ஒத்த காலில் நின்று கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு காஃபி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிபேரிக்கா. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் இப்போ என்ன மாதிரி எல்லாம் வந்து இந்த காரக்குழம்போட முட்டையை பிசைஞ்சு சாப்பிட்ற கேரக்டர்லாம் இருக்காங்களே அது மாதிரியான கேரக்டர் இருக்குங்களா, இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பெக்யூலியரான ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்கக்கூடியது தான் வந்து இந்த ரிபேரிக்கா. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கிடைக்குது இந்த காஃபியை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது என்னையும் நினச்சிக்கோங்க, ரிபேரிக்காவும் நினச்சிக்கோங்க. ரிபேரிக்கா சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது. நான் வந்து ரிபேரிக்கா பார்ட்டி கிடையாதுங்க, நான் டேஸ்ட் பண்ணுறது நான் சொல்லிட்டேன். நான்லாம் அந்த மயிலாப்பூர் ஃபில்டர் காப்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைவேஸில் போகும்போது கும்பகோணம் காப்பி வாங்கி குடிப்பாங்களே பித்தளை சொம்பில் அது மாதிரி டிக்கெட் நான். ஸோ பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி லவர்ஸுக்கு
இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிபேரிக்கா டேஸ்ட் பண்ணும்போது எண்ணெயை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸல்சியாவும் ரிபேரிக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரேரஸ்டான ஒரு பீன். ஸோ இது விளையக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்ட் ஆப்ரிக்கா அந்த சைடு, ஒன்று எங்கே இருக்குதுன்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இது நம்மளுக்காக டேஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிபேரிக்காவையும் எக்ஸல்சியாவையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு பார்ப்போம். தெரியாமல் பண்ணிட்டேன், இது நீங்கள் பண்ணாதீங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரேரஸ்டான பீன். சக்லேஷ்பூரில் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கா அண்ட் ரோபஸ்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் அடிக்கடி சாப்பிட்ற காஃபி மாதிரியே ஒரு டேஸ்ட் எனக்கு கொடுத்துருக்கு. ஓகே கைஸ், இந்த ப்ரூகேஷன் பை mCaffeine வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். இந்த சமயத்தில் நீங்கள் mCaffeineனோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா www.mcaffeine.com அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போய் மாக்காப்பா 15 அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய இடம் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லைஃப்பில் டைம் கிடைக்கும்போது தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை தனியாக இல்லை யார் கூடயாவது ட்ராவல் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீப் ட்ராவலிங். சி யூ, பாய் பாய்.